ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷி. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக நம்ம சேனல் செம்ம ஸ்பீடாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஒரு லாஸ்ட் 1 வீக்கில் வித்தின் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் ஆகிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். இப்படியே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. சீரியஸாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம். ஓகே, வாங்க நம்ம இருக்கிற பாக்ஸ்லாம் பிரிச்சிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்க பாக்ஸு. ஆக்சுவலி அது 3 பாக்ஸாக வந்திருக்குது. நேற்று நைட்டு நான் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணேன். நேற்று நைட்டு நான் அப்லோட் பண்ணலை. நான் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸோ அப்லோட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி காலைல பண்ணுறேன். ஃபிஷஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ள அன்பாக்சிங் மட்டும் பார்த்துடலாம். சத்தியமாக வந்து ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இவர் 3 பாக்ஸை வந்து ஒரே டேப்பில் வந்து சுற்றி வச்சுருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 3 பாக்ஸில் போடும்போது 3 பாக்ஸுக்கும் தனித்தனியாக பில்லு போடுவாங்க. இப்படி போடும்போது ஒரே பில்லில் வந்துடும். இப்படியுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் பில் அதிகமாக தான் வந்துச்சு. ஸோ அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு ஃபிஷ்ஷோட சேஃப்டி தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையிலே எழும்பி ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜலதோஷம், கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணும்போதே வாய்ஸ் கொடுத்துடலாம். 3 பாக்ஸை இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். ஓகே, மொதல் பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸை நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் சேஃப்டியாக தான் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோடய ஷிப்பிங் அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் நான் வந்து ஓன் பிரிட் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இம்மிடியேட்டாக ஃபிஷ் வேணும், பேரட் வேணும்னு சொல்லி கேட்டனால தான் நான் ஷிப் பண்ணேன். எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கப்பி, பிளாக் கப்பி. இது ஃபுல்லாகவே பிளாக் கப்பி தான். எல்லாமே வந்து அடல்ட்டு கிடையாது, ஜோனம் கிடையாது. செமி அடல்ட் சைஸு தான் இது எல்லாமே. இதில் வந்து எல்லாமே செமி அடல்ட்டு தான். ஒரு நிமிஷம், எல்லாமே உயிரோடு இருக்கா இல்லை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ளாஷில் எதுவும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓப்பன் பண்ணி தண்ணியில் விட்டுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இல்லை பெரிய சைஸு இல்லை, 5 பீஸ் பெரிய 5 ஜோடி பெருசாகவும் 5 ஜோடி சின்னதாகவும் இருக்கும். நான் அப்படி தான் நான் வாங்கியிருந்தேன். எதுக்குனா 5 பீஸ் வந்து நான் 5 ஜோடி நான் வந்து வெளியே அனுப்புறதுக்காக வாங்கியிருந்தேன். 5 ஜோடி எனக்கு என்னோடய பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மளோட டூல் கிட்டை ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு, டூல் கிட்டை மாற்றணும். ஓப்பன் பண்ணுற அந்த டூலை மாற்றணும். ஏதாவது பிளேடு என்னென்னா ஏதாவது சின்ன கத்தி ஏதாவது வச்சு ஓப்பன் பண்ணணும். ரொம்பவே வளைஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது பாக்ஸ் இது எல்லாத்தையும் குப்பையெல்லாம் ஒதுக்கிடலாம். ஒதுக்கிட்டு 2வது பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். 2வது பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் ஃபுல்லாகவே ஃபீமேல் பீட்டாஸ். எஸ், ஃபீமேல் பீட்டா இருக்குது. அதோட சீல் பாருங்கள், நல்லா இருக்குது. 2 பக்கமே சீல் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் ஏர் ஃபில் பண்ணி, ஆக்சிஜன் ஃபில் பண்ணி 2 பக்கம் சீல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு, பட்டு ரியலி சூப்பர், நல்லாயிருக்கு. ஓகே, இதில் உள்ள எல்லா ஃபீமேலையும் எடுத்துடலாம். இது ஒயிட் ஃபீமேல் நான் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலு என்கிட்ட வந்து 2 மேல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். நிறைய பேர் ஃபீமேல் கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒயிட்டு ஃபீமேல் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒயிட்டு ஃபீமேல் மட்டும் நம்மகிட்ட கிடையும். ஆஃப் மூன், ஃபுல் மூன் ஒயிட் ஃபீமேல் மட்டும் நம்மகிட்ட கிடையும். எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பிளாக் கார்டு அது மேல் மட்டும் தான் இருக்குது. மேல் எடுத்துக்கலாம், வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். சீக்கிரம் சொன்னீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நான் எடுத்துத்தர முடியும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேல்ஸ். எஸ், ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை டெய்லும் அந்த ப்ளூ ஃபுல் மூன்
மேலே தான் இருக்குது. எல்லாமே பெரிய சைஸு, எல்லாமே அடல்ட்டு ப்ரீடிங் சைஸு, எல்லாமே பெருசு, ரொம்ப பெருசு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெருசு இருக்கும்னோ. எல்லாமே ப்ரீடிங் சைஸு, எல்லாமே ப்ரீடிங் சைஸு. பரவாயில்ல, ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம மேலே கவரில் வந்து கவர் ஃபோட்டோஸ்லாம் நம்மளோட நம்பர் கொடுத்துருமே. அப்படி இல்லைன்னா நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் நான் உங்களுக்கு தரேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷிப் பண்ணுறேன். கேரளா ஷிப்பிங் கிடையாது, தமிழ்நாடு, அதுக்கப்புறமேட்டு பெங்களூர், சாரி கர்நாடகா ஷிப்பிங் உண்டு. கேரளா மட்டும் ஷிப்பிங் இல்லை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஷிப்பிங் லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃப்ரோசனா டீமியாக ரொம்ப லேட்டாக தான் போய் சேர்ந்துச்சு. ஸோ அது பெரிய பிரச்சனையாகிட்டு. ஸோ கேரளா ஷிப்பிங் பண்ணலை. ஷிப்பிங் பண்ணலாம், கொரியரில் மட்டும் பண்ணலாம். கொரியருக்குள்ளே சார்ஜஸ்க்கு அதிகமாக வரும். ஸோ அதனால தான் நான் பண்ணலன்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய்.